நேற்று நடைபெற்ற பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு பின்னால ரியான் பரா கெட்ட வார்த்தையில ட்விட் செஞ்சது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நேற்று மும்பை வான்கடை மைதானத்துல ராஜஸ்தானுக்கு எதிரான ஐ பி எல் போட்டியில பஞ்சாப் டீம் கடைசி ஓவரில் திரில் வெற்றி பெற்றுள்ளது ராஜஸ்தானுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பஞ்சாப் டீம் ஆறு விக்கெட்டை பறிக்கொடுத்து இருநூத்தி இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்துச்சு இதையடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் டீம் இருபது ஓவர்ல ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினேழு ரன்கள் எடுத்து தோல்வியை சந்தித்துள்ளது நேற்று ராஜஸ்தான் டீமின் வெற்றிக்காக சஞ்சு சாம்சன் தனியால போராடினாரு அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் திவாத்தியா நேற்று பெரிய அளவுல எந்த ஷாட்டும் அடிக்காமல் உடனடியாக விக்கெட்டை பறி கொடுத்தாரு சஞ்சு சாம்சனுக்கு பெரிய அளவுல யாரும் பார்ட்னர்ஷிப் கொடுக்கல இதுவும் கூட ராஜஸ்தான் டீமின் தோல்விக்கு காரணமாய் இருந்துச்சு முக்கியமா ராஜஸ்தான் டீமின் ரியான் பராக் அதிரடியா விளையாடிட்டு வந்த நிலையில் அவரும் பவுன்சர் பால்ல கேச் கொடுத்து அவுட் ஆனாரு பதினோரு பால்ல மூணு சிக்ஸும் ஒரு பவுண்டரினு இருபத்தஞ்சு ரன்கள் எடுத்த ரியான் பராக் அதிரடியா விளையாடினாரு கண்டிப்பா இவரு சஞ்சு சாம்சன் கூட ஜோடி சேர்ந்து போட்டியை முடிச்சு வைப்பார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஷமி போட்ட ஸ்லோ பவுன்சர் பால்ல கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்து ரியான் பராக் அவுட் ஆனாரு நேற்று இவர் கண்டிப்பா அதிரடியாக இருந்தால் ராஜஸ்தான் டீம் வின் பண்ணி இருக்கும் இந்த நிலையில சஞ்சு சாம்சன் கூட பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியாத வருத்தத்தை நேற்று ரியான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளிப்படுத்தி இருக்காரு கோபமா ட்விட் போட்ட ரியான் பரா தன்னை தன்னை திட்டிக் கொண்டு வருத்தப்பட்டு இருக்காரு நான் ஒரு மோசமானவனு பொருள்படும் வகையில் கெட்ட வார்த்தை உன்னை பயன்படுத்தி ரியான் பரா ட்வீட் போட்டிருக்காரு அதன் பின்னால ரசிகர்கள் பலரும் நீங்க நல்லா தான் விளையாடினீங்க இப்படி உங்களை நீங்களே திட்ட வேண்டானும் அறிவுரை வழங்கி இருக்காங்க சஞ்சு சாம்சன் கூட சேர்ந்து விளையாடலையே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையே பாவம் சஞ்சு சாம்சன் தனியாளா விளையாடினார் என்கிற வருத்தத்தில் ரியான் பரக் இப்படி ட்விட் போட்டிருக்காரு அதன் பின்னால ரசிகர்கள் பலரும் ரியானுக்கு ஆதரவாக பேசிய நிலையில் டேயான் பராக் தான் செய்த அந்த கெட்டவார்த்தை ட்விட்டை நீக்கியுள்ளார்